ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபோர்கார்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஃபோர்கார்ட் ஸ்கேம்னு வச்சுருப்பேன், அப்படி இல்லைன்னா அகஸ்டின் நம்பர் ஒன் ஃப்ராட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அந்த தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே எல்லாருமே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்து வந்தது, ஸோ ஃபோர்கார்ட் வந்து உண்மையாலுமே ஸ்கேமா இல்லை நான் வந்து ஃபேக்காக ஏதாச்சும் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் ஸோ அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லாருமே வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆதாரத்தொடர்ந்து தான் நான் வந்து இந்த வீடியோவில் எல்லாமே ஷோ பண்ண போகிறேன். ஸோ எதுவுமே வந்து ஃபேக்காலாம் பண்ண போகிறது இந்த வீடியோவில். ஸோ ஃபோர்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்கேம் ஃப்ராட் கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு நடுநிலை மனிதராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோர்கார்ட் ஸ்கேம் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துருவீங்க. இல்லை ஃபோர்கார்ட் தான் எனக்கு எல்லாமே, அகஸ்டின் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர், ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வல்லவர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொன்னாலும் இந்த வீடியோவில் வந்து புரிய போகிறதில்ல அவங்களுக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபோர்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்ட்டு நம்பி நம்பி ஏமாற போகிறாங்க. ஸோ அவங்கள பற்றி நமக்கு வந்து கவலை இல்லை. ஸோ நடுநிலை மனிதராக இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபோர்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் கம்பெனி தான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்கார்ட்டில் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். ஃபோர்கார்ட் அப்படிங்கிறது டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா டெய்லி 50 ரூபா இன்கம் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் அதர் டைப்ஸ் ஆஃப் இன்கம்லாம் நிறையவே வச்சிருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்கம் எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய 2950 ரூபாய் அமௌண்ட் வச்சுக்கிட்டு இவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடிங்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இவங்களால் ப்ராப்பராக வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி ஏதாச்சும் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் வந்து இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு மணி ரொட்டேஷன் தான். மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நியூ இயர்ஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த நியூ இயர்ஸர்ஸ் கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய அமௌண்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறது. ஸோ இவங்க எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணுறது கிடையாது. மணி வந்து இவங்க ஜென்ரேட்டும் பண்ணலை, மல்டிபிளும் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் வந்து மணி ரொட்டேஷன் தான் பண்ணுறாங்க. கீழே இருக்கிறவங்களுடைய மணி வாங்கி மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் இன்றைக்கி 5000 ரூபாய் போட்டிருக்கேன், ஒரே நாளில் 10000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது போகிறது எல்லாமே. ஸோ கீழே இருக்கிறவங்களுடைய மணி வாங்கி தான் மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேஷன் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது. கூடிய சீக்கிரமே இந்த ஃபோர்கார்ட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 மந்த் கூட ரன் ஆகாது. 1 இயர் இது டச் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஏன்னா ஃபோர்கார்ட்டோட இன்கம் டைப் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இவங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜென்ரேஷன் பண்ணல, மல்டிபிள் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி ரொட்டேஷன் பண்ணி ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அப்பயுமே நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லலாம் பிடிஎஃப்ல பாருங்க அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 6 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே ரியல் கிடையாது. ஸோ இப்போ நான் ஒன்று உங்களுக்கு வந்து தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் 50% அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பனங்கற்பட்டி, அடுத்தது பனங்கற்கண்டு, அடுத்தது சால்ட் எக்ஸ்போர்ட்டு, கிராசரி, டிஷர்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு. ஸோ இந்த 6 விஷயத்தில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் வச்சு தான் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வரக்கூடிய இன்கமில் தான் நாங்கள் சொன்ன இன்கம் டைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரியலா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மணி ரொட்டேஷன் தான் வந்து ரியல், இது எல்லாமே ஃபேக்கு. இதெல்லாம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்ல இன்வெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இப்படி வச்சா மட்டும்தான் யூசர்ஸ் வந்து கிடைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இதை வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இது ரியலாக இருந்திருந்தால் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபாச்சும் இது வரைக்கும் டெலகிராமில் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்களா? ஸோ அதுதான் நான் கேட்குற கேள்வி. இந்த கேள்வியை ஃபோர்கார்ட் ஓனரான அகஸ்டின் கிட்ட நான் கேட்குறேன். அட் த சேம் டைம் வந்து ஃபோர்கார்ட் யூஸரான நான் உங்ககிட்டையும் கேட்குறேன். இப்போ நீங்கள் பணம் கற்பட்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. பணம் கற்பட்டியில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த பார்ட்டில் வந்து இருக்குது? பணம் கற்பட்டி தயாரிக்கிறதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஆல்ரெடி தயாரிக்கப்பட்ட பணம் கற்பட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா எக்ஸ்போர்ட் பண்ணி? ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது? ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபேக்ட்ரி வச்சு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் பணம் கற்பட்டி பணம் கற்கண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஸோ அந்த கம்பெனியோட அட்ரஸ் என்ன? ஸோ கம்பெனி வந்து எங்கே இருக்குது? கம்பெனியோட நேம் என்ன? ஸோ ஏதாச்சும் உங்களால் அந்த ஃபேக்ட்ரி நேம் சொல்ல முடியுமா? ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பணம் கற்கண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுவும் சேம் தான். இதில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது? ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல இருக்குதா, இல்லை அதில் தயாரிக்கிறதுல இருக்குதா? ஸோ எந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் எக்ஸ்போர்ட் வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ சால்ட் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்ட்டு. ஸோ எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணி எந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க? ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னாவே எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இல்லை எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த கம்பெனியோட அட்ரஸ் என்ன?
ஸோ சால்ட் தயாரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கடலில் தண்ணி எடுத்து தயாரிக்கிற மாதிரி இருந்தால் ஸோ மேனுஃபேக்சரிங் பேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்குது. ஸோ சால்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சும்மா வெறும் வெள்ளை கவரில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் போட்டு அடைச்சி வந்து பார்த்தீங்கன்னா விற்க முடியாது. அந்த சால்ட்டுக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்கணும், அந்த பிராண்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கணும். ஸோ அந்த பிராண்டோட நேம் என்ன, ஸோ அதை உங்களால் சொல்ல முடியுமா கம்பெனியோட நேம் என்னன்ட்டு. அடுத்தது கிராசரி, டிஷர்ட், ஷேர் மார்க்கெட்டு. ஸோ இந்த மூணு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஷர்ட் வந்து தயாரிக்கிறீங்கன்னா ஸோ அந்த டிஷர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்கும். ஸோ மேபி டிஷர்ட் கூட பிராண்ட் இல்லாமல் இப்போ நிறைய டிஷர்ட் இருக்குது, ஸோ அதை கூட விட்டலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கிராசரியில் நீங்கள் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சிருக்கீங்க, ஸோ எந்த இடத்துல வந்து ஸ்டோர் வச்சிருக்கீங்க, ஸோ அந்த ஸ்டோரோட லொக்கேஷன் வந்து உங்களால் வந்து ஷேர் பண்ண முடியுமா. இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுற கம்பெனி எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், ஷேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதில் லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால தான் கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100%, கம்பெனி சொல்கிறது எல்லாமே இந்த ஒரு ஷேர் மார்க்கெட் தான் டார்கெட் பண்ணிட்டு எல்லாருமே எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக காட்ட முடியுமா, ஒரு வீடியோ ரெக்கார்டாக இல்லை ஒரு வீடியோவோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட முடியுமா. ஸோ எந்த கம்பெனி, ஸோ எந்த கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஃபோர்கார்ட் எடுத்துக்கிட்டோன்னா 70,000-80,000 யூசர்ஸ்ன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலே தெரியுது. ஸோ இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோ யூசர்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம 70,000 வந்து பார்த்தீங்கன்னா 2,950 போட்டோம் கூட 20 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வருது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டுமே, ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் ஒரு 10% எடுத்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணித்தான் கூட ஸோ அதுவே ஒரு 2-3 கோடி வருது. ஸோ 2-3 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் வந்து உங்களால் காட்ட முடியுமா. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 50% தான் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா 50% தான், இன்னும் 50% வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ அதை பற்றி ஏதாச்சும் உங்களால் சொல்ல முடியுமா, இந்த 50%க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ பாதி அமௌண்ட் எந்த இடத்துல பண்ணுறீங்க, அந்த பாதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 டைப்பாக பிரிச்சிருக்கிறீங்க. ஸோ அந்த 6 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த டைப்பில் நாங்கள் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ரூஃபை இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணது கிடையாது. ஒரு யூடியூப் வீடியோவாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணது கிடையாது, உங்களுடைய டெலிகிராம் சேனல் வந்து மேக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணது கிடையாது. டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதில் ஃபோர்கார்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் உங்களுடைய அப்டேட் வந்து போட்டுட்ருக்கிறீங்க. ஸோ ஃபோர்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டுருக்குது, எப்படி நடந்துட்டுருக்குது, இன்றைக்கான வித்ரோல் என்ன, இதுக்கான ரெஃபரல் இன்கம் என்ன, ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் போட்டுட்ருக்கிறீங்களே தவிர. ஸோ ஃபோர்கார்ட்டில் நாங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஸோ அதில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குது, இந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த கம்பெனியோட நேம் இது தான், ஸோ இந்த கம்பெனி இந்த இடத்துல தான் இருக்குது, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இது நாள் வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணதே கிடையாது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபோர்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம் மெச்சூர்ஸ் இருக்கிறீங்க, லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்க. ஸோ பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 லாக் ஏர்ன் பண்ணுறவங்க, 50,000 ஏர்ன் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அகஸ்டின் சாருக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணி விடுவீங்க. ஸோ அப்படி சென்ட் பண்ணி விடும்போது இந்த கொஸ்டின் நீங்களே அவங்கக்கிட்ட கேளுங்க, அதாவது ஃபோர்கார்ட் ஓனரான அகஸ்டின் கிட்ட கேளுங்க. ஸோ என்னென்னா இந்த மாதிரிலாம் உங்கள் கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க, 6 பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, 50% அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதா, ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க, வீடியோவில் காட்ட சொல்கிறாங்க, ஸோ உங்களால் காட்ட முடியுமா, ஸோ காட்டுங்கன்னு சொல்கிறாங்க, டெலிகிராமில் வந்து வீடியோ சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் லைவாக ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நமக்கான யூசர்ஸும் வந்து நிறையவே கிடைப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணுங்கள். ஸோ சும்மா வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்ணிட்டு போகிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணுவீங்க, ஏன்னா ஃபோர்கார்ட் ஓனர், அதாவது ஃபோர்கார்ட் ஓனரான அகஸ்டின் தம்பிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வீடியோ போட்டிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான வீடியோலாம் நீ மேக் பண்ணி போட்டிருக்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இங்கே எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த 6 டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க, இது வரைக்கும் அதனுடைய ப்ரூஃப் வந்து நீங்கள் ஷேர் பண்ணதில்லை, ஒரு வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணதில்லை உங்களுடைய டெலிகிராமில். ஸோ இதுக்கப்புறம் உங்களால் வந்து சப்மிட் பண்ண முடியுமா, அதாவது ஃபோர்கார்ட் ரியல் அப்படின்னா, ஸோ நீங்கள் உண்மையாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணிட்டா, ஸோ ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலான கம்பெனி அப்படிங்கிறது எல்லாருமே நினச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா PDF ஆட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு நியூஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைப்பாங்க. ஏன்னா இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டோன்னா இப்போ பணங்கற்பட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்தது பணங்கற்கண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், சால்ட்டு, கிராசரி, டிஷர்ட், ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்துட்டு நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த PDF வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இதில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ சும்மா ஆடியோ மெசேஜ்லேயே சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது மிஸ்டர் அகஸ்டின். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியும், பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் மக்கள் வந்து இது கரெக்டான கம்பெனி அப்படிங்கிறத நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆசையை தூண்டி தூண்டி நீங்கள் ஏமாத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராஃபிட் தவிர ஸோ மக்கள் தான் ஏமாந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் லைவ் ப்ரூஃப் வந்து காமிங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக கேட்குறது. ஸோ அடுத்தது ஃபோர்கார்ட், அதாவது ஃபோர்கார்ட்டுக்கு முன்னாடி ஃபோர்வெயின் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனுடைய ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கலாம்.
ஃபோர்கார்ட்டோட ஓனர் அகஸ்டின் அவர் இதுக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்த கம்பெனி தான் ஃபோர்வைன். இந்த கம்பெனி தான் அவர் இதுக்கு முன்னாடி நடத்திட்டு மக்களோட பணத்தை எல்லாத்தையுமே ஸ்கேம் பண்ணார், கொள்ளையடிச்சிட்டு போனார். ஸோ அது எப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், உங்களுடைய டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர்வைன் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுங்கள். ஃபோர்வைன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல் வரும். ஸோ அப்படி இல்லைனா இந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் என்னுடைய வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணிங்க அந்த டெலிகிராம் சேனலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக இந்த ஃபோர்வைன் பற்றி சொல்லணும்னா, அகஸ்டின் 2020 ஆகஸ்ட்டில் இந்த கம்பெனி வந்து கிரியேட் பண்ணது ஃபோர்வைனுங்கிற கம்பெனியை. ஆனால் 2021 ஆகஸ்ட் வரைக்கும் கூட இந்த கம்பெனி வந்து நிலச்சி நிற்கல. ஸோ அதுக்குள்ளே எந்த அளவுக்கு மக்களோட பணத்தை வந்து கொள்ளையடிச்சு ஸ்கேம் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் 2021 ஆகஸ்ட் அப்போ கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகலை, கம்பெனி வந்து ரெண்டில் தான் இருந்தது. ஆனால் அந்த வித்ரால் அப்படிங்கிற ஒரு மெயினான மேட்டர் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி எடுத்துகிட்டா வித்ரால் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையுமே வித்ரால் மூலமாக தான் எடுக்க முடியும். ஸோ அதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தடுத்த பிளான் ஒன்றுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. புது புது பிளானாக இதில் வந்து அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் இந்த பிளானில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு புது புது பிளானாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் வித்ரால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி ரொட்டேஷனால தான் இது எல்லாமே நடந்தது. ஸோ இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, ஃபோர்கார்ட்டில் இப்போ சொல்லியிருக்காங்க பனங்கற்கட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், பனங்கற்பட்டி, அதுக்கப்புறம் டிஷர்ட்டு, கிராசரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட், இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதில் வரக்கூடிய ப்ராஃபிட் வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்கம் கொடுக்குறோம் ஸோ அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்வைனில் நடந்தது. ஃபோர்வைனில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஓனர் ட்ரேடிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு, ஸோ இதிலெல்லாம் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கொடுப்போம் ஸோ அப்படிங்கிறத சொல்லி தான் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எத்தனை டைப் ஆஃப் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்கன்னா 12 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி 12 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், 12 டைப்புனா ஸோ இந்த மாதிரி 12 டைம் வந்து அமௌண்ட்டை மக்கள்கிட்ட இருந்து வாங்கினது. ஆனால் ஒரு டைம் கூட வித்ரால் அப்படிங்கிறத கொடுக்கவே கிடையாது. ஸோ அதை எல்லாம் ப்ரூஃபுமே நான் அடுத்தது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த டெலிகிராம் சேனல்லேயே வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன். ஸோ அது முக்கியமான ஒரு ஆடியோ மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆடியோ மெசேஜ் மட்டும் கேட்டுருங்க. சரிடா தம்பி, நாங்கள் திருடன் திருடியாகவே இருந்துட்டு போகிறோம். சரியா, இந்த திருடா திருடியா ஒரு படம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துட்டு போகிறோம். நான் திருடா அவர் திருடி இருந்துட்டு போட்டு இதில் என்ன இருக்குது, இல்லை என்னடா இருக்குது, உன் பணத்தை நான் திருடி வச்சுருக்கேன், நல்ல விஷயம் தானே. நீ ஒரு திருடா, நீ திருடிட்டு வர, நான் ஒன்றரை திருடி இருக்கேன், இதில் என்ன இருக்குது, இப்போ போய் கம்ப்ளைண்ட் ஓடு. ஆக்சுவலாக இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஒரு திருடன், இவர்கிட்ட பணம் போட்டவர் இன்னொரு திருடனா. ஸோ இவர் பாருங்க எப்படி சொல்கிறாருன்னு. ஸோ நம்மக்கிட்ட பணம் போட்டவங்க நம்மளை 1000 கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ என்னுடைய பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க, உங்கள் கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு, உங்ககிட்ட தான் அமௌண்ட் கொடுத்தேன், ஸோ நீங்கள் தான் ரீஃபண்ட் பண்ணணும் ஸோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூசர்ஸுமே கேட்பாங்க, லாஸ் ஆன ஒரு யூசருமே கேட்பாங்க. ஸோ அப்படி போய் கேட்கும்போது இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து இதுதான். ஸோ நீ ஒரு திருடன், ஸோ நீ திருடிட்டு வந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து நான் திருடி வச்சுருக்கேன். ஸோ அப்போ ஃபோர்கார்ட்டோட ஓனர் அகஸ்டின் வந்து ஒத்துக்கிறாரு, நான் உங்ககிட்ட இருந்து திருடி வச்சுக்கிறேன். ஸோ அவங்க திருடன் திருடன் அப்படிங்கிறதுலாம் இங்கே மேட்டர் கிடையாது. சி, இவர் திருடன், நான் திருடி வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை இவரே வந்து மென்ஷன் பண்ணி இவரே ஒப்புக்கொண்டார். ஸோ அதை தான் கீழே கூட பாருங்கள், ஒரு மெசேஜ் வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு, அகஸ்டின் அவர் திருடியதை ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக மெசேஜ் போட்டிருக்காரு. ஸோ அது உண்மைதான், அவருடைய ஆடியோ மெசேஜில் அவரே சொல்லிட்டாரு, நான் ஒரு திருடன், நீ திருடிட்டு வந்த பணத்தை உங்ககிட்ட வந்து திருடி வச்சுருக்கேன் ஸோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு கம்பெனி ஓனராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லலாமா? ஸோ அவங்க எப்படி வேணால் இருக்கலாம், யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களாகவும் இருக்கலாம் கெட்டவங்களாகவும் இருக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது இல்லை, ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணிங்களா? ஸோ அது கிடையாது. ஸோ யூசர்ஸ் எப்படி வேணால் இருப்பாங்க. ஸோ அவங்கள போய் நீ திருடேன், உங்ககிட்ட இருந்து நான் திருடி வச்சிருக்கேன், ஸோ இதில் என்ன போயிருக்கு, உன்னால் முடிஞ்சால் போய் கேஸ் போட்டு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கோ ஸோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த தைரியத்தில் இவங்க பண்ணுறாங்க? ஸோ இவங்க போய் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஸோ இவங்களுக்கு அந்தளவுக்கு எந்த டேலண்டும் இல்லை, ஸோ நம்ம தான் பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அகஸ்டின் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. அகஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரொட்டேஷன் மட்டும் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர். ஸோ ஆனால் அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அந்த மணி ரொட்டேஷனை எப்படியெல்லாம் மக்களை வந்து ஏமாற்றணும், ஸோ அவருடைய பேச்சு திறமையினால் பேசி பேசியே ஸோ மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் ஆடியோ மெசேஜ் வந்து இது இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஆடியோ மெசேஜ் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஆடியோ மெசேஜ் இந்த அகஸ்டின் போட்டது 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் ஆடியோ மெசேஜ் இருக்கும். ஸோ இந்த ஆடியோ மெசேஜெலாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நாள் பத்தாது. ஸோ நான் இந்த எல்லா ஆடியோ மெசேஜுமே பார்த்தீங்கன்னா அகஸ்டினுடைய மெசேஜை கேதர் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியோ மெசேஜ். ஸோ இது போக வந்து தனியாக பார்த்தீங்கன்னா மியூசிக்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ரெக்கார்ட் மெசேஜ். ஸோ இந்த எல்லா மெசேஜும் கேட்டிங்கன்னா அகஸ்டின் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவரா கெட்டவரா ஸோ அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்கார்ட் வந்து க்ளோஸ் ஆகுமோ ஆகாதா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து முட்டாளாக்குறாரு, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு திறமையினால் மக்களை வந்து ஏமாற்றி வைக்கிறாரு ஸோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதில் உங்களால் நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த ஆடியோ மெசேஜ் வந்து இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா, ஸோ எந்த டேட்டில் இருக்குன்னா June 28 பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ மெசேஜ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ண ஆடியோ மெசேஜ் இது நீங்களே வந்து கேட்க முடியும். ஸோ இதை கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேக் அப்படின்ட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ரியல். ஸோ இது அவருடைய ஓன் வாய்ஸில், ஸோ அவருடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணதை, ஸோ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ இந்த ஒரு ஆடியோ மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் சிக்கிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி இன்னும் மக்களுக்கு தெரியாமல் எக்கச்சக்கமான ஆடியோ மெசேஜ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூசர்ஸ் கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர் இது மட்டும் இல்லை, இதில் எந்த பேட் வேர்ட்ஸும் வந்து அவர் பேசலை. ஆனால் பேட் வேர்ட்ஸ் பேசி பணம் ரிட்டன் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் லாஸ் பண்ணுது. ஸோ லாஸ் பண்ண அமௌண்ட்டை மக்கள் வந்து ரீஃபண்ட் கேட்குறாங்க. ஸோ அந்த ரீஃபண்ட் கேட்ட அமௌண்ட்டுக்கு கெட்ட வார்த்தையில் பேசி அவங்கள திட்டி இந்த மாதிரி பிளாக் பண்ணுற விஷயம் எல்லாமே ஃபோர்வெயினில் வந்து நடந்தது. ஸோ ஒரு கம்பெனி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ரிப்ளை கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்ற கம்பெனிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏமாத்துற கம்பெனிஸில் இந்த மாதிரி தான் ரிப்ளை வரும் அப்படிங்கிறது உதாரணம் தான் இவர். இப்போ ஃபோர்கார்ட் எடுத்துக்கிட்டாலும் 70,000, 80,000, 1,00,000 அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, ஸோ அப்பாவிங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ கெட்டவங்க இல்லாத வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே யூசர்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஃபோர்கார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 100,000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 10,000 பேர் இல்லை ஒரு 5,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த கெட்டவங்க கிட்ட எல்லாத்தையுமே இப்படி தான் ரிப்ளை பண்ண வரும். ஸோ நீ ஒரு திருடேன், நீ ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா திருடி வந்திருப்பேன், ஸோ அந்த அமௌண்ட் வந்து நான் திருடி வச்சிருக்கேன் ஸோ அப்படின்ட்டு சொன்னால் அது நியாயமாயிடுமா? ஸோ அதுதான் இந்த ஃபோர்வீனில் வந்து நடந்திருக்கு. ஸோ அவர் திருடனும் நல்லவனும் அவர் எப்படி வேணும் இருந்துக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ திருடனுடைய அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம எதுக்கு வாங்கணும்? ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் திருடி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவரே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃப்ராங்காக வந்து சொல்லிடுறாரு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஃபோர்வெயின் அப்படிங்கிற இந்த குரூப்பில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதாவது அகஸ்டின் அப்படிங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு நபராக இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கெலாம் ரீஃபண்டு கொடுத்தாரா ரீஃபண்டு கொடுக்கலையா ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஒன்றும் இல்லை, இந்த சேனல் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அகஸ்டினோட மெசேஜ் மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். ஸோ உண்மையாலுமே அந்த ஃபோர்வெயினில் வந்து லாஸ் ஆன பீப்புள்ஸுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய உங்கள் ஆடியோ மெசேஜ் சாட் மெசேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபோர்கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபரன்ஸே கொடுக்க மாட்டீங்க, ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்கார்ட்டோட ஓனரோட உண்மையான ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் சேனலில் தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வேறு எங்கேயும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவரை பற்றின உண்மையான விஷயங்கள் எல்லாமே இந்த டெலிகிராம் சேனல் மட்டும் தான் ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருக்குது. ஏன்னா அந்த டெலிகிராம் சேனலோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முன்னாடியே கரெக்டாக புத்திசாலித்தனமாக அவருடைய மெசேஜஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிணே தெரிஞ்சிருக்கும். இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டேரக்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சாரி, மேனேஜிங் டேரக்டர் அகஸ்டின் ரோசி தூத்துக்குடி அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அகஸ்டினோட உண்மையான ஃபேஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஃபோர்வெயினில் லாஸ் ஆன மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணல. ஆனால் இவர் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கதை அடிச்சு விட்டுட்டுருப்பாரு, நான் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்தேன் அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்தேன்னு. ஸோ உண்மையிலுமே ரீஃபண்ட் கொடுத்துருந்தா ஸோ அதுக்கான லைவ் ப்ரூஃப் ஏதாச்சும் உங்களால் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். ஸோ அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக மக்களுக்கு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோர்வெயினில் வந்து ஒரு ரீஃபண்ட் கொடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா கதையை அடிச்சு விடுவார். ஸோ அந்த ரீஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ரூஃப் வச்சிருக்காரா, லைவ் ப்ரூஃபாக இருக்கணும். சும்மா எங்கேயோ வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பணம் அமுச்சு விடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து அமுச்சு விடக்கூடாது. ஸோ லைவ் ப்ரூஃப் இவங்களுக்கு தான் அமுச்சு விட்டாங்கன்னா ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு ரிப்ளைலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அமௌண்ட் அமைச்சிருக்காரு ஸோ அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சுவிட முடியுமா அவரால், ஸோ அவருடைய டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ண முடியுமா? ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அவரெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்கார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் கம்பெனி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்லாம் கிடையாது, ஒரு ஃப்ராடு கம்பெனி. உங்களுடைய மணி வாங்கி ரொட்டேஷன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோர்கார்ட் ஸ்கேம் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறதுக்கு முக்கிய காரணமே, ஸோ இந்த ஃபோர்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க, டீம் அச்சுவர்ஸ் பண்ணவங்க இருப்பீங்க. ஸோ மாதம் 1,00,000, 2,00,000 சம்பாதிச்சவங்க இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு கொந்தளிப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ யார் எதுக்காக இந்த வீடியோ போட்டால் ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே எதுவும் பயந்துக்காதீங்க. ஸோ என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுவேன். அது மட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்ட் 1 தான் ஃபோர்கார்ட்டை பற்றி. ஸோ ஃபோர்கார்ட்டை பற்றி நான் இன்னும் ஒரு வீடியோவும் போடுவேன். ஸோ பார்ட் 2 போடுவேன். அதுக்கப்புறம் ஃபோர்வெயினை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போடுறேன். ஸோ அது எல்லாமே உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.